ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஸ்மிருதி வந்து எப்படி மேக்கப் போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தர போகிறான். இப்போ அதான் நடந்துட்டுருக்கு, சும்மா சொன்னேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் விளாக் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது எங்களோட பிரதர் இன் லாவோட என்கேஜ்மெண்ட் விளாக் தான் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நான் வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ அவள் என்ன பண்ணிட்டு இருந்தாள்னா, பாப்பா அந்த ப்ரெஷ்ஷு லிப்ஸ்டிக்குன்னு சொல்லிட்டு அவள் இஷ்டத்துக்கு எடுத்து விளையாடிட்டு இருந்தா, எதுவுமே ஓப்பன் பண்ணி தரல, பட் சும்மா அவள் வந்து வெறும் இது வச்சு விளையாடிட்டு இருந்தா. கேமராவை ஆன் பண்ணிவிட்டு அந்த அம்மா வீடியோ எடுக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி சொல்லிட்டு நானுமே அவள் கூட விளையாடிட்டுருந்தேன். ஏன்னா அவள் விளையாடிட்டு இருக்கப்ப அதை பிடிங்கி எடுத்து உள்ளே வச்சோம்னா கண்டிப்பாக அதுக்கு தனியாக உட்காந்து அழுவா. சரி சொல்லிவிட்டு அவள் கூடவே தான் நானும் விளையாடிட்டு இருந்தேன். ஸோ அந்த அம்மா எனக்கு லிப்ஸ்டிக் போட்டுட்ருந்தாங்க. ப்ரெஷ் எல்லாம் எங்கே போடணுன்றதை அவள் எந்த அளவுக்கு கவனிச்சிருக்கான்னு பாருங்கள். நல்லா தெரியுது அவளுக்கு ப்ரெஷ் எங்கே போடணும், லிப்ஸ்டிக் எங்கே போடணுன்றதெல்லாம். நாங்கள் வந்து மண்டபத்துக்கு போய் தான் ரெடியாக போகிறோம். ஸோ அதனால் அதுக்கு தேவையான விஷயம் எல்லாத்தையுமே வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சு பிளான் பண்ணிவிட்டு ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பேக்கில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். வியாழக்கிழமை வந்து என்கேஜ்மெண்ட், ஸோ புதன்கிழமை எல்லா பேக்கிங்கும் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து நெயில் பாலிஷ் வச்சுட்டு இருந்தேன். அந்த நெயில் பாலிஷ் வைக்கிறத பார்த்துட்டு அவ்வளோ நெயில் நெயில்னு கேட்டாலே சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் நெயில் பாலிஷ் வச்சேன். அதுக்கு எவ்வளோ எக்ஸைட் ஆகிறா பாருங்கள். இதுக்கப்புறம் வைக்க போகிறது கிடையாது. ஸோ சும்மா ஃபங்க்ஷனுக்காக வச்சது. அதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. அவள் அதை பார்க்குறப்பெல்லாம் வந்து நெயில் நெயில்னு இருக்கா. அவங்க டேடி வந்ததுமே வந்து கூப்பிட்டு சொல்கிறா, டேடி நெயில் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டிங் தான் பண்ணவே இல்லை. ஸோ த்ரெட்டிங் வந்து வியாழக்கிழமை காலையில் பண்ணிக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். காலையில் எழுந்ததுமே வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பாபாவுக்கு விளக்கு வச்சுருந்தேன். பாபாவுக்கு விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு தான் வந்து த்ரெட்டிங் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். நான் நார்மலாக வந்து பாபாவுக்கு விளக்கு வைக்கிறப்ப ஏதாச்சும் ஒரு சாப்பிட்ற ஐட்டம் வைப்பேன், பிஸ்கெட்டு ஏதாச்சும் ஒன்று வைப்பேன், இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னா சர்க்கரையாச்சும் வைப்பேன். ஸோ அன்றைக்கி வந்து நான் வந்து பர்ஃபி வச்சுருந்தேன். அன்றைக்கி டிஃபனுக்கு வந்து இட்லி வெங்காய சட்னி பண்ணியிருந்தேன். ஸோ வந்து த்ரெட்டிங்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ரீல் எடுக்கணும்னு ரொம்ப கெஞ்சி அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் ஒத்துக்கிட்டாரு. ஸோ வந்து ரீல் எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு 6-7 டேக் போச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ ரீல் வந்துருச்சு. அடுத்து வந்து த்ரெட்டிங் பண்ணியாச்சு. ஆல்ரெடி 2 மந்த்துக்கு முன்னாடி தான் பண்ணன்றதால வந்து ஜஸ்ட் ஷேப் மட்டும் தான் பண்ணாங்க, எக்ஸ்ட்ராஸ் மட்டும் தான் ரிமூவ் பண்ணாங்க. இதுக்கே 50 ருபீஸ் ஆச்சு எங்களுக்கு. மத்தியானத்துக்கு வந்து சிம்பிளாக தயிர் சாதம் மட்டும் சாப்பிட்டுட்டு மண்டபத்துக்கு கிளம்பியாச்சு. மண்டபத்தில் போய் தான் நான் ரெடியானேன். ஆக்சுவலாக சாரீ வந்து நான் க்ரீன் ட்ரெஸ்ல தான் போய் கட்டுற மாதிரி இருந்துச்சு, பட் கடைசி நிமிஷம் தான் நானே வந்து பிளானை மாற்றிக்கிட்டேன். ஏன்னா அவங்க ப்ரீப்ளீட்க்கு 1000 ருபீஸ் ப்ளஸ் சாரீ டிராப்பிங்க்கு 800 மாதிரி கேட்டாங்க. ஸோ அது வேண்டாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்மிருதியை ரெடி பண்ணிட்டேன். ஸ்மிருதிக்கு வந்து ஒரு மாதிரி லைட் க்ரீன் கலர் கவுனு, நான் வந்து க்ரீன் கலர் சாரீ. அண்ட் வந்து ஹஸ்பண்ட் வந்து அவங்க தம்பி கூட வந்து க்ரீன் ட்ரெஸ் போயிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கரெக்டாக டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ரிங்கு மாத்துறது அது எல்லாமே வந்து நடந்துருச்சு. ஸோ நான் அப்போ வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால தான் அதெல்லாம் ஆட் பண்ண முடியல. ஸோ பாப்பாக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கேயே வந்து சாப்பாடு வச்சுட்டேன். ஸோ ஃபோன் கொடுத்ததால தான் கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடிஞ்சதுன்னா அழுதுகிட்டே இருந்தாங்க. ஸோ நாங்களும் வந்து கேண்டிட் வீடியோ அது மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இந்த இமேஜை தான் நாங்கள் தம்ப்னெயிலாக வைக்கணுன்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தோம் நாங்கள். ஸோ இது கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபேமிலி ஃபங்க்ஷனில் தான் வந்து நம்ம இந்த மாதிரிலாம் இருக்க முடியும்ல. ஸோ இதுதான் வந்து என்னோடய ஃபுல் ட்ரெஸ். அதையே நான் இப்படி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ பையனும் பொண்ணும் கீழே சாப்பிட போனதும் நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே உட்காந்துட்டு இருந்தோம் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் வந்து உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்றத உங்களால் முடிஞ்சால் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம். அது வரைக்கும் இட்ஸ் பாய் ஃப்ரம் ப்ரீத்தி. பாய்.